வெல்கம் டு அதிமான் டீம் ஜப்ஸ் நாம இந்த வீடியோவில் எல்ஐசியில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அசிஸ்டன்ட் ஏஏஓ இந்த மாதிரி போஸ்டிங்க்கு தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக இரநூத்தி பதினெட்டு பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் போய் பார்க்கலாம் வாங்க எல்ஐசி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான வேலை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க போஸ்டிங் நேம் என்னன்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து ஐம்பது வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து நூத்தி அறுபத்தி எட்டு வேகன்சி அறிவச்சிருக்காங்க இதற்கு கல்வி தகுதியா வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பி டெக் பிஇ எல்எல்பி சிஏ எம்ஏ எம்எஸ்சி எம் சிஏ படிச்சிருக்கவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பா இருபத்தி ஒன்னு முதல் முப்பது வயது வரை உள்ளவங்க இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்ராக்சிமேட்லி சேலரி வந்து ஐம்பத்தேழாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும் இன்டர்வியூ ஒன்ன கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபைனலா மெடிக்கல் எக்ஸாம் ஒன்னு இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பம் வந்து ஆன்லைன் மூல மட்டும்தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்ப கட்டணமா நீங்க எழுநூறுவா செலுத்த வேண்டியது இருக்கும் விண்ணப்பம் அனுப்ப வேண்ட லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபது இந்த வேலை வாய்ப்புக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம வெப்சைட்ல கீழே கொடுத்துருக்கோம் இதுல போய் பார்த்துக்கலாம் எல்ஐசி நோட்டிபிகேஷன் லிங்க் அது பக்கத்தால டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பது வேகன்சிய வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க சிவில்ல வந்துட்டு டுவெண்ட்டி நைன் வேக்கன்சி அரை வச்சிருக்காங்க எலக்ட்ரிக்கலில் பத்து வேக்கன்சி அரை வச்சிருக்காங்க ஆர்கிட்டெக்ட் அதில் வந்து நாலு வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் வந்து நாலு வேக்கன்சி அரை வச்சுருக்காங்க மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு மூணு வேக்கன்சியரை வச்சிருக்காங்க இந்த மாதிரி டோட்டலாக ஐம்பது வேக்கன்சி ஆற வச்சுருக்காங்க அடுத்தது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கு நூற்றி அறுபத்தெட்டு வேகன்சியை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் பிரித்து போட்டிருக்காங்க அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆகிறது வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான கால் லெட்டர் எனக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலான்னா ஃப்ரம் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளம்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்குன்னா ஃபோர்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இருக்கும் மெயின் வந்து அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடுத்து ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தோன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறாங்க ஓபிசி கேட்டகரிக்கு த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க பிடபிள்யூபிடி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் டென் இயர்ஸ் கொடுப்பாங்க பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தால் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொடுக்குறாங்க பிடபிள்யூபிடி ஓபிசி கேட்டகிரியாக இருந்தால் தேர்ட்டீன் இயர்ஸ் கொடுக்குறாங்க பிஇ அல்லது பிடெக் சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லெவன்த் ஃபீல்டில் இதேதான் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா எஸ்சிஎஸ்டி பி டபுள்யூ பிடி எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை ஆனால் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ் ப்ளஸ் டி இன்டிமேஷன் சார்ஜாக நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் பே பண்ணும் உங்கள் பில்லிம்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தோம்னா ரீசனிங் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க டோட்டலாக ஒன் அவர் கண்டக்ட் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாம் வந்து ரீசனிங் வந்து நைன்டி மார்க்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல் நாலேஜ் அதுலேருந்து நைன்டி மார்க்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அந்த சப்ஜெக்ட்லேருந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் டூ ஹவர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்ததாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக் பண்ணுவாங்க அது டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபேஸ் த்ரீ வந்து இன்டர்வியூ அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றியுடன் அதிகமான டீம் ஜெப்